18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செல்லும். நீதிபதி சத்யநாராயணன் அதிரடி தீர்ப்பு. 18 எம்எல்ஏக்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தது செல்லும் என்று 3வது நீதிபதி சத்யநாராயணன் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் சபாநாயகர் முடிவில் தவறு இல்லை என்று தெரிவித்த நீதிபதி, இது சட்டவிரோதமானது அல்ல என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜியின் தீர்ப்பை சத்யநாராயணன் உறுதி செய்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் மூலம் குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காயமடைந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு பாதுகாப்பு படையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் வழக்கு. ப. சிதம்பரம் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல். ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள ப. சிதம்பரத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை இன்று டெல்லி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை வருகிற நவம்பர் 26 நடைபெற உள்ளது. சபரிமலை போராட்ட விவகாரம். வன்முறையில் ஈடுபட்டதாக 210 பேரை தேடுகிறது கேரள காவல்துறை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போராட்டம் நடத்திய போது வன்முறையில் ஈடுபட்டதாக 210 நபர்களை கேரள காவல்துறை தேடி வருகிறது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட காவல்துறை தலைமை அலுவலகங்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. ஒபாமா கிளிண்டன் வீடுகளில் வெடிகுண்டு பார்சல், செயலுக்கு செய்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா கடந்த அதிபர் தேர்தல் வேட்பாளர் ஹிலாரி கிளிண்டன் ஆகியோரின் வீடுகளுக்கு வெடிகுண்டு பார்சல் அனுப்பப்பட்டது. இதனை அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடித்து செயலிழக்க செய்ததால் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. மேற்கிந்திய கிரிக்கெட் அணியின் ட்வைன் பிராவோ ஓய்வு பெற்றார். அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் ஓய்வு என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மேற்கிந்திய கிரிக்கெட் அணியின் ட்வைன் பிராவோ சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அனைத்து வகையான சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதை கிரிக்கெட் உலகுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளாராம் பிராவோ.